வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து வெள்ளத்து வாங்கியிருக்காங்க, அதுவும் வாய் பேசி இங்கிலாந்துக்கு சரியான பாடத்தை போட்டிருக்காங்க. இதை எப்படி நீங்கள் சொல்லலாம், எங்களால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக சாட்டியிருக்காங்க இந்தியா. எந்த விஷயத்தில் அப்படிங்கிற செய்தியையும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி, இந்திய இராணுவம் வந்து ஒரு புதிய சாதனையை படைச்சிருக்காங்க. இது இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். இதை பற்றிய தகவலையும் அதைத் தொடர்ந்து சீனா இப்போ புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. சீனாவுடைய அஸ்திவாரமே காலி அப்படின்னு சொல்லணும். சீனாவுக்கு இப்படி ஒரு நிலையா அப்படிங்கிற மாதிரி இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவை பகைத்தால் எப்படியெல்லாம் வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றிய லேட்டஸ்டான தகவலையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கும் நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசாக நம்முடைய வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாகிஸ்தான் நாட்டிற்கான இங்கிலாந்து தூதர் ஜெனி மெரியட் அவர்கள் கடந்த 10ஆம் தேதி அப்போ பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும் மிர்பூருக்கு போனார். அங்கே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றாரு ஜெனி மெரியட். அந்த போட்டோகளை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டார். அந்த ட்விட்டரில் என்ன இருந்தது அப்படின்னா, மிர்பூரில் இருந்து வணக்கம், இங்கிலாந்து பாகிஸ்தான் மக்களுடைய உறவுகளின் இதயம் மிர்பூர் தான் அப்படின்னு போட்டிருந்தார். இங்கிலாந்தில் இருக்கும் புலம்பெயர்ந்த பாகிஸ்தானியர்களில் 70% பேர் மிர்பூரிலிருந்து வந்தவர்கள் தான். புலம்பெயர்ந்தோர் நலன்களுக்கு நாம் ஒன்றிணைந்து செயல்படுவது மிகவும் முக்கியமானது, உங்களுடைய விருந்தோம்பலுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தான் இங்கிலாந்து தூதருடைய இந்த பதிவிற்கும் அவருடைய வருகைக்கும் இந்திய அரசு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெனி மெரியட்டின் வருகை மிகவும் ஆட்சேபனைக்குரியது அப்படின்னும், இந்தியாவுடைய இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறும் செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வெளியுறவு செயலாளர் வினய் மோகன் குவாத்ரா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் இருக்கும் இங்கிலாந்து தூதரிடம் இந்த அத்துமீறலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்துள்ளன அப்படின்னும், எப்போதும் இந்தியாவுடைய பகுதிகளாகத்தான் இருக்கும் அப்படின்னும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இங்கிலாந்து தூதருடைய இந்த நடவடிக்கைக்கு நெட்டிசன்கள் பலரும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இங்கிலாந்து அரசு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு அதன் பிரதிநிதிகளை அனுப்பியது வெட்கக்கேடானது அப்படின்னு கடுமையாக விமர்சனம் செஞ்சுருக்காங்க. இன்னும் சில நெட்டிசன்கள் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் ஜெனி மெரியட் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்துட்டு வர்றாங்க. வெளிநாடுகளுடைய தூதர்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் செல்வது இது ஒன்றும் முதல் முறையல்ல. இதே போன்ற சம்பவம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதமும் அரங்கேறிச்சு. அப்போது பாகிஸ்தானுக்கான அமெரிக்க தூதர் டேவிட் ஃப்ளோம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும் கில்கித் பல்திஸ்தானுக்கு போனார். அப்போது மத்திய அரசு அமெரிக்க தூதரக அதிகாரிகளிடம் இந்த பிரச்சனையை எழுப்பி கண்டனம் தெரிவித்தாங்க. மேலும் ஜம்மு மற்றும் காஷ்மீருடைய முழு பகுதியும் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் இங்கிலாந்துடைய தூதர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்கு போனது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினதும் அது வந்து பாகிஸ்தானுக்கு சொந்தமானது அப்படிங்கிற போல பேசினது எங்களால் ஏற்றுக்கவே முடியாது, இது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு இந்தியா வந்து பிரிட்டன் தூதரை வந்து வெளுத்து வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படிங்கிறது எப்போதும் சரி இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி தான், எங்களுடைய உள்நாட்டு விவகாரங்களில் மற்ற அண்டை நாடுகளோ அல்ல நண்பன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது, எங்களுடைய உள்நாட்டு வாரங்களில் நீங்கள் யாரும் மூக்க நுழைக்கக்கூடாது, இது தேவையில்லாத விஷயம், இதோட நிறுத்திக்கோங்க, இனிமேல் இந்தியாவுடைய சொந்த பிரச்சனையில் தலையிடுறதோ அல்லது எங்களுக்கு எதிரான நாடுகள்கிட்ட போய் நீங்கள் வந்து எங்களுடைய சொந்த பகுதியை பற்றி நீங்கள் பேசுகிறதோ நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நடக்கிறதே வேற, இனிமேலும் வந்து இந்தியா பொறுத்து கொள்ளாதே அப்படின்னு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கும் நாட்டுக்கு இப்போவே வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இனிமேலும் எங்கேயும் எப்போதும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சம்பந்தமாக எந்த ஒரு தகவலையும் யாரும் சொல்லாதீங்க, அது இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி, அதனால் இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து இங்கிலாந்துக்கு மட்டுமல்ல துருக்கி போன்ற நாடுகளுக்கும் சீனா போன்ற நாடுகளுக்கும் கடுமையான எச்சரிக்கையை வந்து இதன் வாயிலாக கொடுத்துருக்காங்க. இதைத் தொடர்ந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தில், இந்தியா வந்து 100 நாட்களுக்குள்ள ஒரு ஆயுதத்தை உருவாக்கி சாதனை படைச்சிருக்காங்க, அதுவும் அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உக்ரம் அப்படிங்கிற பெயரில் புதிய தாக்குதல் துப்பாக்கியை இந்தியா வடிவமைச்சிருக்காங்க. டிஆர்டிஓ அங்கமாக இருந்து வரும் ஏஆர்டி அப்படின்னு அழைக்கப்படும் ஆயுத ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் 100 நாட்களுக்கு குறைவாக இதை வடிவமைச்சிருக்கிறது சாதனையாக பார்க்கப்படுது. ஹைதராபாத்தை சேர்ந்த தனியார் நிறுவனமான டிவிபா ஆர்மர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனமும் சேர்ந்து தான் இதன் வடிவமைப்பில் ஈடுபட்டிருக்காங்க. துப்பாக்கி வந்து 7.62 மில்லிமீட்டர் கேலிபர் சுற்றுகளை வரிசைப்படுத்துவதோடு 500 மீட்டர் தொலைவில் இருக்கும் எதிரிகளை வேட்டையாடும் வல்லமை கொண்டதாக இருக்கு.
இந்திய பாதுகாப்பு படைகளிடம் தற்போது பயன்பாட்டில் இருந்துட்டு வரும் இன்சாஸ் ரைஃபில்களை காட்டிலும் இந்த உக்ரம் வந்து சிறப்பு மிக்கதாக இருப்பதாக சொல்லப்படுது. இன்சாஸ் துப்பாக்கியிலிருந்து வரும் 5.6 mm கேலிபரை காட்டிலும் இது அதிக ரவுண்டுகளை கொண்டிருக்கு. இந்திய ராணுவ வீரர்களுடைய தேவை கருதி இந்த துப்பாக்கி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதன் செயல்பாட்டு திறன் தொடர்பாக பரிசோதனை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட இருக்கு. குளிர்காலம், கோடைக்காலம், நீருக்கு அடியில் அப்படின்னு அனைத்து நிலைகளையும் இந்த துப்பாக்கி பரிசோதனை செய்யப்பட இருக்கு. இதற்கிடையில தான் 7.63 கேலிபர் ரவுண்டுகளுடன் கூடிய AK-203 ரக துப்பாக்கி உருவாக்குவதற்கு ரஷ்யா கூட கை கொடுத்துருக்காங்க இந்தியா. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சிச்சோ கல்வான் பள்ளத்தாக்கில், அப்பையிலேருந்து இந்தியா வந்து தங்களை வந்து அதிக அளவில் மேம்படுத்திட்டே வர்றாங்க. தங்களுடைய இராணுவத்துக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கடந்த சில வருடங்களாகவே நம்ம பார்த்தோம்னா தெரியும். அந்த வகையில் இந்த ஒரு துப்பாக்கியும் வந்து முக்கிய அம்சமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்திய இராணுவத்துக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் இந்தியா வந்து உள்நாட்டிலேயே தயாரித்து அதை விரைவில் பயன்பாட்டுக்கும் கொண்டுட்டு வர்றாங்க. பல பரிசோதனையை செஞ்சு அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. சமீபத்தில் கூட ஆகாஷ் ஏவுகணை வந்து சோதனை செஞ்சு அதில் மாபெரும் வெற்றியை வந்து இந்தியா பதிவு செஞ்சாங்க. இந்த ஆகாஷ் ஏவுகணை வந்து எதிரிகளை வந்து துல்லியமாக, அதாவது ரேடாரில் சிக்காமல், மேலே பறக்காமல், குறைந்த தாழ்வான பகுதியில் பறந்து எதிரிகளை வந்து சுட்டு வீழ்த்தும் தாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி அடுத்தடுத்து பல சாதனைகளை இந்தியா வந்து பண்ணிட்டு வர்றாங்க. இந்த சாதனை தொடர்ந்து நடைபெற வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்குது. இப்படியே தொடர்ந்து இந்திய இராணுவம் சரி, இந்தியாவும் வளர்ச்சி அடைஞ்சு போனாங்க அப்படின்னா விரைவில் அமெரிக்கா என்ன, சீனா என்ன, நாம் டாப் இடத்துக்கு, ஃபஸ்ட் இடத்துக்கு போயிடலாம் வளர்ச்சியில் அப்படின்னு பல வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்முடைய கருத்தாகவும் இருக்குது. ஆனால் வளர்ச்சியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இதே சமயத்தில் சீனா வந்து ஒரு மிகப்பெரிய அடியை வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சீனாவுக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி இப்போ கேட்க தோணியிருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கடந்த 7 வருஷத்தில் முதல் முறையாக சீனாவுடைய இறக்குமதி குறைஞ்சிருக்கு. சீனா எந்த அளவுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கு அப்படிங்கிறத இது காட்டுவதாக இருக்கு. கடந்த சில தலைமுறைகளாகவே படுவேகமாக வளர்ந்து வந்த நாடுகளில் ஒன்று சீனா. அமெரிக்காவுக்கு அப்புறம் இப்போது 2வது பெரிய பொருளாதாரமாக சீனா இருக்கு. ஆனால் இப்போது சில காலமாக சீனாவில் வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து குறைஞ்சிருக்கு. இதற்கிடையில் தான் கடந்த 7 வருஷத்தில் முதல் முறையாக சீனாவுடைய மொத்த ஏற்றுமதி குறைஞ்சிருக்கு. அதாவது சீனாவுடைய ஏற்றுமதி 2022 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3.59 trillion இருந்த நிலையில் அது கடந்த 2023 4.6% சரிஞ்சு 3.38 trillion இருக்கு. சீனாவுடைய ஏற்றுமதி கடந்த 7 ஆண்டுகளில் முதல் முறையாக குறைந்துள்ளதை சீனாவுடைய சுங்கத்துறை வெளியிட்டுள்ள தரவுகள் வந்து தெரிய வந்திருக்கு. கடந்த ஆண்டு ஏற்றுமதி மட்டும் இல்லாமல் இறக்குமதியும் கூட சீனாவில் கடந்த ஆண்டு குறைஞ்சிருக்கு. சீனாவுடைய இறக்குமதி கடந்த ஒரே ஆண்டில் 2.5 trillion குறைஞ்சிருக்கு. இது கடந்த 2022 கூட ஒப்பிடும்போது 5.5% குறைவாகும். 2022 2.7 trillion இருந்த இறக்குமதி கடந்த ஆண்டு 2.2 trillion குறைஞ்சிருக்கு. மந்தமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலையின்மை காரணமாக நாட்டுடைய பொருளாதாரம் சவால்களை சந்திச்சுட்டு வருவதாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் நியூயார்க் அப்போ வந்து ஒப்புக்கொண்டிருந்தார். இந்த நிலையில தான் இப்போது இந்த தகவல் வெளியாயிருக்கு. சீனாவில் பொருளாதார வளர்ச்சி மந்தமாக இருக்கும் நிலையில் அங்கே வேலையின்மையும் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கு. கடந்த June 2023 சீனாவில் வேலையின்மை விகிதம் முன் எப்போதும் இல்லாத வகையில் 21% எட்டுச்சு. நிர்வாக செலவு, நிதி சுமை, ரியல் எஸ்டேட் சந்தை நெருக்கடி, ஏற்றுமதி குறைவு அப்படின்னு சீனா இப்போது எல்லா பக்கமும் அடிவாங்க ஆரம்பிச்சிருக்கு. 2020 முதல் 2024 வரையிலான 5 ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது கடந்த 30 ஆண்டுகளில் மிக குறைவானதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவதாக உலக வங்கி வந்து தெரிவிச்சிருக்காங்க. பொருளாதார மந்தநிலையாற்றம் காரணமாக பல்வேறு நாடுகளும் பல முக்கிய நிறுவனங்களும் தேவையில்லாத செலவுகளை குறைச்சிட்டு வர்றாங்க. கடந்த 2023 அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், ஆசிய நாடுகள் மற்றும் ஜப்பான் அப்படின்னு அனைத்து நாடுகளுக்கான சீனாவுடைய ஏற்றுமதி குறைஞ்சிருக்கு. குறிப்பாக அமெரிக்காவிற்கான சீன ஏற்றுமதிகள் 2022 ஒப்பிடும்போது கடந்த ஆண்டு 13% குறைஞ்சிருக்கு. பொருளாதார மந்தநிலையாற்றம் காரணமாக உலக நாடுகள் தங்கள் செலவுகளை குறைச்சிட்டு வர்றாங்க. இதனால நுகர்வும் குறைஞ்சிட்டு வரும் நிலையில இதுவே சீனாவுடைய ஏற்றுமதி குறைய காரணமாக சொல்லப்படுது. சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள் சீனா இது போன்ற பொருளாதார மந்தநிலையை எதிர்கொள்ள கூடும் அப்படின்னு தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்துட்டு வந்தாங்க. இருந்தாலும் அதை சீனா மறுத்துட்டே வந்த நிலையில இப்போது அது வெட்ட வெளிச்சமாயிருக்கு. அடுத்த சில ஆண்டுகளுக்குள்ள சீனாவுடைய பொருளாதாரம் வந்து இதே நிலையில தான் இருக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சர்வாதிகார அரசை நடத்தி வரும் ஜி ஜின்பிங் அரசுக்கு இது சிக்கலை தரலாம்.
இதனால மக்களுடைய கோபமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஊர் அடிச்சு உலையில போடுற கதையா சீனா வந்து உலகில் இருக்கும் அனைத்து நாடுகளுடைய பகுதிகளை ஆக்கிரமிச்சு அதை வந்து எப்படியாவது நம்மளுடைய பகுதி கூட சேர்த்து நான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் கொண்ட நாடு, நான் சொல்றதான் மற்ற நாடுகள் கேட்கணும் அப்படின்னு பலவிதமான குறுக்கு புத்தியை யோசிச்சுச்சு சீனா. ஆனா மிகப்பெரிய அடியை வாங்கி இப்போ சீனாவுடைய பொருளாதாரமே வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்றுமதி இறக்குமதி இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு. விரைவில் சீனா வந்து அதல பாதாளத்துக்கு போகும், சீனாவுடைய அஸ்திவாரமே காலியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இத்தனை ஆண்டுகளாக சீனா கட்டி வந்த சாம்ராஜ்யமே வந்து அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்டை நாடுகளை சுரண்டி தான் பிழைச்சு கொள்ளலாம் அப்படின்னு நினைச்ச சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இது பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம சீனாவுடைய இந்த நிலைமைக்கு ஒரு வகையில இந்தியாவும் காரணம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. காரணம், இந்தியா கிட்ட கடந்த 2020 சீனா போய் வந்து அடி வாங்கிட்டு வந்தாங்க, எல்லையில வந்து ஆக்கிரமிச்சிடலாம், இது வந்து பழைய இந்தியா, அதனால் நம்ம முன்னேறி போய் மிரட்டணும்னா இந்திய இராணுவமும் இந்தியாவும் பயந்துக்குவாங்க, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பகுதிகளை பிடிச்சிடலாம் அப்படின்னு சீனா தப்பு கணக்கு போட்டு இந்திய எல்லைக்குள்ள நுழைய பார்த்துச்சு. அந்த சமயத்துல சரியான நேரத்துல இந்திய ராணுவம் வந்து சீன ராணுவத்தினரை ஓட ஓட விரட்டி அடிச்சாங்க. அதுதான் சீனாவுக்கு விழுந்த முதல் அடி. அதனாலதான் சீனாவை இன்னைக்கு பல நாடுகளும் வந்து துணிச்சலோட வந்து எதிர்கொள்றாங்க. இது மட்டும் இல்லாம நமக்கு ஒண்ணுன்னா இந்தியா இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில இப்ப குட்டி குட்டி நாடும் வந்து பாத்தீங்கன்னா சீனாவை தைரியமாக எதிர்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் இப்போ சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக விழுந்திருக்கு அப்படின்னு பல வல்லுநர்களும் சொல்றாங்க. அதுதான் நம்முடைய கருத்தாகவும் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.